வணக்கம். இன்னைக்கு விதைக்கான அறிவிப்பு சொல்றதா சொல்லியிருந்தேங்க. அதுக்கான வீடியோ பதிவு தாங்க இது. வீடியோவை முழுமையா பாருங்க. நான் சாம்பிளுக்கு இது மாதிரி ரெண்டு விதைகள் எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஏன்னா உங்களுக்கு விதையை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த விதை பாருங்க, உயரமாகவும் கொஞ்சம் மெல்லிசாவும் இருக்கு பாருங்க. அதே சமயம் இந்த பக்கம் இருக்கிற விதைகளை பாருங்க, பருமனாவும் உயரம் குறைவாகவும் இருக்கும். அப்ப இதோட முளைப்பு திறன்ல வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது ரெண்டும் வேற வேற பூக்களுடைய விதைகள். அப்ப அந்த பூக்களுடைய ரகத்துக்கு தகுந்த மாதிரி இது மாதிரி விதையில வித்தியாசம் இருக்குங்க. முளைப்பு திறன் கண்டிப்பா நல்லாவே இருக்கும். இது எல்லாமே கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷான விதைகள் தான் நான் உங்களுக்கு தருவேங்க. பழைய விதைகள் கண்டிப்பா நான் தரமாட்டேன். ஒரு விதை வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் தரலாம்னு நினைச்சிருக்கிறேங்க. இப்ப குரியர்ல நம்ம அனுப்பும்போது குரியருக்கான சர்வீஸ் வந்து 40 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்கங்க. அப்ப நீங்க 10 விதைகள்ல இருந்து நீங்க வாங்கிக்கிறலாம். இப்ப 10 விதை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான பணம் 100 ரூபாயும் குரியர் சர்வீஸ்க்கு 40 ரூபாய் சேர்த்து 140 ரூபாய் வந்து நமக்கு வருங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேங்க. அந்த நம்பரில் நீங்கள் முதல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை விதைகள் வேணும் அப்படிங்கிற தகவல்களை எனக்கு கொடுங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேங்க. ரிப்ளை பண்ண பிறகு நீங்கள் எனக்கு வந்து அந்த விதைகளுக்கு உண்டான பணத்தை நீங்கள் நான் ஃபோன்பேயில் இருக்கேங்க. அதுக்குண்டான நான் ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் வந்து எனக்கு பணம் வந்து ஏற்றி விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உண்டான விதைகளை நாளை காலையில் கண்டிப்பாக கொடுத்துருவேங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நான் மெசேஜில் எடுத்து பார்த்துருவேங்க, ரிப்ளையும் பண்ணிடுறேன். ஆனால் எனக்கு வந்து மதியம் 2 மணி வரைக்கும் தாங்க நான் வீட்டில் இருப்பேன். 2 மணிக்கு நான் எங்களுக்கு கடை இருக்கிறதுனால நான் அங்கே போயிடுவேங்க. இப்போ 2லேருந்து நைட்டு 8:30 வரை எனக்கு கடையில் தாங்க எனக்கு வேலை இருக்குது. நான் அதுக்கு பிறகு தான் நான் வந்து உங்களுக்கான பதிலை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். நாளைக்கு காலையில் கண்டிப்பாக விதைகளை நான் அனுப்பி வச்சுருவேங்க. இப்போ நீங்கள் 10 விதைகள் கேட்டிங்கன்னா நான் கரெக்டாக 10 விதைகள் எண்ணி வைக்க மாட்டேங்க. கண்டிப்பாக அதிலிருந்து 5 விதைகள் நான் சேர்த்து தாங்க வைப்பேன். 20 விதை கேட்டிங்கன்னா 30 விதை நான் தருவேங்க. ஏன்னா விதைகளில் கொஞ்சம் முளைப்பு திறனில் வித்தியாசம் இருக்கலாம். கண்டிப்பாக 100% வருங்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட இயற்கையை நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க. அதுக்காக தான் அது மாதிரி சேர்த்து தரேன். எல்லா விதைகளுமே கண்டிப்பாக முளைக்கும். அது அப்படி முளைக்கணுங்கிறதாங்க என்னோட ஆசையும் கூட. இப்போ நம்ம கொடுக்குற விதைகள் வந்து அடுக்கு சிங்கிள் பெட்டல் எல்லாமே கலந்து தாங்க இருக்கும். அடுக்கு விதைகள் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம அடுத்து நம்ம அது மாதிரி ரெடி பண்ணி தரலாங்க. இப்போ எல்லாமே கலந்து தான் இருக்குது. நான் தனித்தனியாக பிரித்து வைக்கலை. தனித்தனியாக இருந்தாலும் கூட எந்த விதை அடுக்கு இல்லைன்னா சிங்கிள் பெட்டல் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க. அதனால் நான் எல்லாமே கலந்து தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். நீங்கள் எனக்கு நைட் பணம் ஏற்றி விட்டுட்டு அதற்குண்டான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து, அதாவது நீங்கள் பணம் ஏற்றிட்டு அதுக்கு வந்து ஒரு பில்லு மாதிரி வரும் இல்லைங்களா, அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சி அதை நான் வந்து உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் அந்த மாதிரி சொல்கிறேன். நான் நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் நான் எழுதுனேன். கவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுறேங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய முகவரியை ரொம்ப கரெக்டாக தெளிவாக எழுதி அனுப்புங்க. அதில் குழப்பம் வரும்போது தாங்க நமக்கு பிரச்சனை ஆயிரும். அதனால் சரியான முகவரியை நீங்கள் எழுதி அனுப்புங்க. உங்களுடைய பெயருமே கரெக்டாக நான் நீங்கள் எழுதி அனுப்புனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். அதாவது ஊர் பேர் முகவரி எல்லாமே சரியான முறையில் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக சொல்கிறேங்க. நான் 2 மணிக்கு மேலே கடைக்கு போயிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேங்க. அந்த சமயம் மட்டும் நான் ஏதாவது வேலையாக இருந்தேன்னா உடனே நான் பதில் அனுப்ப முடியாது. ஆனால் பார்த்தேன்னா கண்டிப்பாக எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் பதில் அனுப்பிடுவேங்க. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.